கரோனா வைரஸ் இயற்கையானது கிடையாது, அது ஒரு உயிரியல் போர்முறையுடைய அங்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். உலக நாடுகளில் கரோனா பரவல் படிப்படியாக குறைஞ்சி வருது. கரோனா கட்டுப்பாடுகள் இல்லாமலும் உலகம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருது. இதுக்கு மத்தியில் கரோனா வைரஸ் தொடர்பான புதிரான தகவல்களை ஆன்மீக குருவான ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவிச்சிருக்காரு. பெருந்தொற்று பரவல் அப்படிங்கிறதும் அதனால் உருவான பொது முடக்கமும் மிகப்பெரிய சதித்திட்டத்துடைய அங்கம் அப்படின்னு தான் சொல்லணும். கரோனா வைரஸ் அப்படிங்கிறது இயற்கையில் உருவானது கிடையாது, சில நாடுகளுடைய சதித்திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட ஒரு உயிரியல் ஆயுதம். கரோனா பரவலுக்கு எதிரான போராட்டத்தில் தடுப்பூசிகள் திறனிழந்திருப்பதா பெரிய நாடுகள் தெரிவிச்சு வர்றதுதான் இதுக்கு சாட்சி அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவிச்சிருக்காரு. ஆன்மீக குருவுடைய திடீர் தகவல் இப்போ சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. கரோனாவுக்கு எதிரான போர்ல முற்றிலும் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் முறைகளை கையாண்டு அதிலிருந்து உலகம் வெகுவா மீண்டிருக்கு. இது மட்டுமில்லாம ஏராளமான உயிர் பலிகளும் தடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேர்மறை போக்குக்கு இணையா கரோனா வைரஸ் தொடர்பான புனைவுகள் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட கருத்துகளையும் தடுப்பூசிக்கு எதிரான வாதங்கள் தொடரவே செய்யுது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருடைய கருத்தும் அந்த வகையில சேர்கிறதா அல்லது அவர் வாதத்துக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது இனிமேல தான் தெரிய வரும்.